டாடா ஐபிஎல்லுடைய 14th போட்டி மிக மிக பரபரப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. ஏன்னா பஞ்சாப் வந்து தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து தொடர் தோல்வியில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, இந்த முறை எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களுடைய காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக களத்துக்குள்ளே இருக்கிறாங்க. முக்கியமாக மார்கன் டேவை யூஸ் பண்ணது பயங்கர ஒரு இம்பாக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது போன மேட்ச்சில் கூட மார்க்ரம் வந்து மார்க்கண்டேயா யூஸ் பண்ணாத ஃபருக்கை யூஸ் பண்ணார். அதுதான் அந்த ரிசல்ட்டும் போனதுக்கு காரணம். ஏன்னா இப்போ புனே லக்னோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 என்னமோ அதை டார்கெட் பண்ணுறதுக்கே அவங்க ஒரு 5 விக்கெட் இழந்தாங்க. அப்போ வந்து இந்த மார்க்கண்டேயாவை யூஸ் பண்ணியிருந்தால் ஆட்டம் இன்னும் சுறுசுறுப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராகுல் த்ரிபாதி, அதாவது ரிப்ளே 140 மேலே தான், அது ஒன்றும் சாதாரணமாக கிடையாது. ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக்கை இழக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பெரிதும் எதிர்க்கப்பட்ட மயங்க் அகர்வாலும் அவுட் ஆகிறாரு. ஆனால் ராகுல் த்ரிபாதி இந்திய அணிக்காக ஒன் டவுனில் ஆடிட்டு இருக்கிறார் இப்போ கரண்டாக. இவர்கிட்டேருந்து ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் இருணும் அப்படின்னு எல்லா இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்போது அடிக்கிறாருங்க, புயல் மாதிரி அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 70 மேலே அடிக்கிறாரு. அவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு மார்க்ரம். கிட்டத்தட்ட இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு 100 ரன்னுக்கு மேலே கிடக்க ஒரு கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறுறாங்க. அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் இந்த மேட்ச்லாம் வரும்போது பிளேயர்ஸை காட்டுறாங்களோ இல்லையோ, நம்ம கேமராமேன் முக்கியமாக ரெண்டு பேரும் காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பிரீத்தி சிந்தா, அந்த பக்கம் நம்ம காவியா மாறன். இப்போ முதல் முறையாக காவியாவுடைய முகத்தில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. நிறைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது?